அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவாக சென்னை மெரினாவில் 81 கோடி ரூபாய் செலவில் 134 அடி உயரத்திற்கு பிரம்மாண்டமான பேனா நினைவு சின்னம் அமைக்க தமிழக திமுக அரசு முடிவு செய்திருந்தது. ஆனால் இந்த திட்டத்திற்கு அதிமுக, பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளும், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எங்கள் ஆட்சி அமைந்ததும் பேனா நினைவு சின்னம் இடிக்கப்படும் என கூறி வந்தார். கடும் எதிர்ப்புகள் மத்தியில் நினைவு சின்னத்திற்கு அனுமதி கோரி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு தமிழக அரசின் பொதுப்பணித்துறையானது கடிதம் அனுப்பியிருந்தது. இதனையடுத்து சென்னை மெரினாவில் கலைஞர் நினைவாக பேனா நினைவு சின்னம் அமைக்க சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழுவும் மத்திய கடலோர ஒழுங்குமுறை ஆணையமும் 15 நிபந்தனைகள் விதித்து அனுமதி வழங்கியது. அதைத் தொடர்ந்து பேனா நினைவு சின்னம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என கூறப்பட்டு வந்தது. இதனிடையே கடலுக்குள் பேனா அமைக்கும் இந்த திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி மீனவர்கள் அமைப்பும் அதிமுக தரப்பும் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் மீனவர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடல் வாழ் உயிரினங்களின் வாழ்விடம் மற்றும் இனப்பெருக்கம் பாதிக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு கடலில் பேனா நினைவு சின்னம் அமைப்பதை தமிழக திமுக அரசு திரும்ப பெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நன்றி.